ஒன் மெகா ஷோ சமன் கார் இவன் 24 அப்படின்ற டைட்டில். ஸோ இந்த இவெண்ட் வந்து இது ஒரு மூணு டிஃப்ரெண்டான இவெண்ட்டு. ஸோ ஒன்று வந்து காண்டஸ்ட் பேஸ்டு, ஒன்று வந்து கேம்ஸ் பேஸ்டு, அண்ட் அதை வந்து ஃபுட்டு பேஸ்டு. ஸோ இது மூணும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய இவெண்ட்டாக உங்களுக்கு இந்த மாதிரி சென்னைக்கு வந்து நாங்கள் கொடுக்க வைக்கிறோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லோரும் 100% மார்வைஸ் அதர்வைஸ் எல்லாருமே இந்த ஷோவில் என்டர்டைன் பண்ணுங்க. நல்ல ஃபுட்டு, தரமான ஃபுட்டு, நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டு, அதே மாதிரி வந்து ஒரு கண்ணுக்கு ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஆடியன்ஸு, அது மாதிரி எல்லாத்துலேயும் இந்த இவெண்ட் வந்து கண்டிப்பாக ஒரு கிராண்ட் சக்ஸஸாக நாங்கள் பண்ணுறோம். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அதை வந்து ஆதரவு கொடுத்து அது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுத்து நாங்கள் கேட்டுக்கோம். நன்றி வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். கேட்ட விக்ராட்சியம் விஷயங்கள்ல இருக்கிற ஆள் அப்படின்னு பார்த்தா கமலஹாசன் ஒருத்தர் தான். நான் ஒரு வயசுல அவருடைய
கார்பெட் வேலை, பிளம்பர் வேலை, பெயிண்டிங் வேலை, எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், இந்த மாதிரி எல்லா வேலையும் நான் வந்து கேட்கறதுக்கு இருந்தான். அங்கே எனக்கு நாம் என்னோட படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபெயில். அதனால் இப்போ நான் ஒரு அஞ்சாறு கம்பெனி சிஇஓ இருக்கேன், நிறைய விஷயம் பண்ணுறேன், எனக்கு ஒரு 10 கம்பெனி இருக்கு. இதெல்லாம் லைஃப்பில் எப்படி இருந்ததுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தான், வேறு எதுவும் இல்லை. படிப்பால் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஆனால் என்னோட கம்பெனிக்கு நான் எல்லாமே நான் படிக்கிறேன்னா அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் ஒர்க்கிங் தான், வேலை கட்டுச்சது. அந்த வேலையோட அனுபவம் தான் புதுசான விஷயங்களை செய்ய முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு வளர்ந்தது. அந்த மாதிரி வந்த நம்பிக்கையில் தான் இன்றைக்கி நான் நிறைய விஷயங்கள் புதுமையாக செஞ்சுருக்கேன். அது புதுமையாக இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள். அதுவே நீங்கள் சொல்கிறேன்டா, கேம்ஸ் அப்படின்றது இன்னொரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி சார். அந்த கேம்ஸ் இண்டஸ்ட்ரியை நான் வந்து வேறு லெவலில் கொண்டு போகிறோம் அப்படின்றது தான் என்னுடைய கனவாக இருந்தது. ஸோ இப்போ நார்மலாக இப்போ முடியாத அந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குது. எலக்ட்ரானிக் கேம்ஸு, வீடியோ கேம்ஸ், ஆர்கேட் கேம்ஸ், அது மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது. ஆனால் அந்த அத்தனை கேம்ஸும் குழந்தைங்களுடைய படிப்பை வந்து பாதிக்கிறதுன்னு தான் என்னுடைய கருத்து. ஏன்னா அவங்களோட கண்ணு கெட்டு போகுது வீடியோ கேம் விளையாடுறாங்க. அதில் ஒரே தொண்டை ஆனதால் உடம்புல வந்து அவங்க பாடி பெயின்ஸ் வரும், அவங்க நிறைய வந்து அவங்களுக்கு டிஸ்டர்பன்சஸ் இருக்குது. இந்த லேட்டஸ்ட்னால இன்னும் போக போக லாங் ஸ்க்ரீனில் இருந்து பக்கத்து ஸ்க்ரீன் வந்து இப்போ கண்ணுக்கு இருக்க கொண்டு வந்து வியர் கொண்டு வந்துட்டாங்க. அது எவ்வளோ பெரிய உடம்பு கெடுதல்ன்றத அது மக்களுக்கு தெரியுமா தெரியல. ஆனால் அதை நாங்கள் ரிசர்ச் பண்ணலாம், கெடுதலாக நாங்கள் அதை ஃபீல் பண்ணுறோம். திருப்பி பசங்களெல்லாம் ஃபிசிக்கலாக வளர்க்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய மெயினான விஷயம். இப்போ நானும் வந்து 360 ஒரு கேம் யூஸ் பண்ணேன். பல பசங்களுக்கு அது எப்படின்னு கேட்டால் ஒரு கண்ணு கையில் வச்சுக்கிட்டு அது மொபைல் மாட்டிட்டு தூக்கி வச்சுட்டேன் சுற்றி சுற்றி சொல்கிறோம். அது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கும், கை கால்கள் அவங்க மூவ்மெண்ட் இருக்கும். வீடியோ கேமன்றது இப்படி உட்காந்துக்கிட்டு அப்படியே ஆடுறது இருக்கிறது இருக்கக்கூடாது. ஸோ அப்போ என்னுடைய மெயினான விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த எவ்வளோ பெஸ்ட்டாக ஒரு கிளைண்ட் என்கிட்ட ஒரு கல்யாணத்துக்கு ஒருத்தர் வராருன்னா அந்த கல்யாணத்தில் மேஜரான ரோல் நான் பண்ணுவேன். அவருக்கு ஏதோ நான் போய் சமைக்க மாட்டேன், ஆனால் நான் சமைக்கிற அந்த மெனுலேருந்து எல்லாமே ஒரு விஷயங்கள் நான் பர்ஃபெக்டாக அவங்களுக்கு கொடுத்துருவேன். ஒரு ஒரு ப்ரோக்ராமர், டிஜே, ஆர்ட் டைரக்டர் வேலை, இந்த மாதிரி மல்டிபிள் வேலை பண்ணுறதுனால நமக்கு வந்து அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பட்ஜெட் என் கஸ்டமர் எனக்கு கம்மியாக கொடுக்க முடியும். ஒரு வாட்டி நான் டிவிஎஸ்ஸோடைய லாஜிஸ்டிக் ஒரு ஈவெண்ட் பண்ணுறேன், 28 பேர் கொட்டேஷன் கொடுத்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு கொட்டேஷன் நான் கொடுத்தேன். 28 பேர் கொட்டேஷன் எனக்கு தான் ப்ரூவ் ஆச்சு. பிகாஸ் என்னோட ப்ரைசிங் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது, ரீசனபிளாக இருந்தது. நான் 28 வருஷம் கூட கம்பெனி ஆரம்பிச்சது நான் இங்கே இருக்கிற டாப் மைண்ட் கோபி இருக்கார் சினிமா இண்டஸ்ட்ரியில், அதுக்கப்புறம் ட்ரம்ஸ் ஜஸ்டம்ஸ் கொல்லிட்டு இருக்கார், ரெடிட் கிங்ஸ்லேயே இருக்கார், அவர் என்னோட சீனியராக இருந்தார். இந்த மாதிரி நிறைய எப்போ இருந்தவங்க எல்லாம் வடிவேற்பில்லை, ஒன் ஆஃப் த பெஸ்ட் காம்பெனி மெஜிஷியன், இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கலாக இருக்கிற ஆளுகள்லாம் இன்னைக்கு வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு வந்து ஒரு ப்ரைஸ் வைஸ் எனக்கு ரொம்பவே எக்கனாமிக்கலாக இருக்கும். ஸோ அதனால வந்து என்ன என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் எனக்கு ஒரு நல்ல டிராவல் இருக்குது. அடுத்தது இப்போ கேம்ஸ் வந்து நான் 2004 தான் முதல் முறையாக எடுத்தேன். அது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான சப்ஜெக்ட், பட் நான் யாரும் எதுவும் சொல்ல விரும்பல. ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு வேலை வந்துப்போ அவங்க பேமெண்ட் கொடுத்தாருப்போ அங்கேயே நான் அவங்ககிட்ட ஒரு புரட்சியில் பார்த்து கேம்ஸ் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அங்கேயே கேம்ஸ் வச்சு பப்ளிக் அட்ராக்ட் பண்ணி அவர் எனக்கு குடும்பத்தை மனத்தையும் மைனஸ் பண்ணி அடுத்ததுக்கப்புறம் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கேம்ஸ் எடுத்துக்கிட்டு 2004 இருக்காங்க. இன்னைக்கு என்னோட கேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 122 கேம்ஸ் கூட வச்சிருக்கேன். கேம்ஸ் பல வகைகள் இருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் மார்க்கெட்டில் விஆரோ, இந்த இன்ஃபிளேட்டபிள்ஸ் விளையாடுறதோ, இல்லைன்னா வந்து ஆர்கேட் கேம்ஸு, இந்த மாதிரியான வெரி ஃபியூ கேம்ஸ் தான் இருக்கும். பட் எங்கிட்ட ஒரு 14 கேட்டகரி வச்சிருக்கேன். கப்பல்ஸ்க்கு தனி கேம், டீனேஜ்க்கு தனி கேம், ஸ்டாமினா கேம். உங்களோட ஜிம் நீங்கள் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அதை நான் கேமாக பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் அதில் விளையாடுறீங்கன்னா ஒரு ஜிம் ஒர்க் அவுட் பண்ண ஃபீல் உங்களுக்கு இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அது ஒரு கேமாகவும் இருக்கும். இதை வந்து அபிராமி மாதிரில நான் வந்து தேர்ட் ஃபுல்ல வச்சிருக்கேன். ஸோ அப்போ நல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ஆகிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து அப்ரேச்சர் கேம் ஜோனு, அதுக்கப்புறம் மேசஸ் இந்த மாதிரி நிறைய புது புது விஷயங்கள் வந்து கேம்ஸ் இண்டஸ்ட்ரியில் நான் வந்து ரிசர்ச் பண்ணி ஒரு 2004 இன்னி வரைக்கும் ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் அதில் இருக்கு நான் உருவாக்கி வச்சிருக்கேன். ஸோ அது வந்து ஆண்டவ பண்ணியில் அதனால வந்து என்னன்னா இப்போ கேம்ஸில் வந்து இந்த வாட்டி அதை எப்படியாவது நான் சென்னைக்கு அது கொண்டு வந்துடணும்னு என்னோட பிளான்ல தான் இந்த ப்ராஜெக்ட் எப்படியா பண்ணணும். பட் எலெக்ஷனால நிறைய ரிசல்ட் பதிவு போச்சு அந்த சுச்சுவேஷன் எல்லாம் பண்ணல. ஸோ கேம்ஸ் அப்படின்ற மெயினான ஒரு விஷயத்தை எடுத்து கேம்ஸ் வந்து ஒரு மெயினான விஷயம் எடுத்துட்டு பொதுவாக கேம்ஸ் அப்படின்றது இங்கே வந்து இளைஞர்கள் மட்டும் தான் ஆடுறாங்க, குழந்தைகள் மட்டும் ஆடுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 6 ஒரு பையனும் குழந்தை தான், 60 தாத்தாவும் ஒரு குழந்தை தான். ஸோ ரெண்டு பேரையும் அவங்க இருக்கிற அதாவது 60 இருக்கிற அனைவரையும் விளையாட வைக்கணும் என்ற ஒரு கான்செப்டில் தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட் நான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து நான் மெயின் கட்டணி பண்ணிருக்கேன். திஸ் இஸ் கோயிங் டு பி எ ஃபர்ஸ்ட் டைம் இன் தி ஹிஸ்டரி ஆஃப் சென்னை ஒரு 3 மெகா ஈவெண்ட்டை நம்ம ஒன்றா கொண்டு வரோம் அப்படின்றது தான். முதல்ல வந்து நேஷனல் மல்டி டேலண்ட் காண்டெஸ்ட். அது வந்து என்னன்னா மல்டி டேலண்ட் உள்ள பசங்க அவங்களை வந்து நாங்கள் வந்து செலக்ட் பண்ணி தமிழ்நாடு மொத்தத்துக்கும் ஒரே ஒரு ஆள் தான் பின்னராக வருவாங்க. ஃபஸ்ட்டு சென்னையில் ஆரம்பிக்கிற இந்த ஈவெண்ட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டெல்லியில் போய் முடிக்கிறதாக நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ சென்னையில் மட்டும் சென்னை டிஸ்ட்ரிக்டில் 100,000 பிள்ளைகளை நாங்கள் வந்து மல்டி டேலண்டாக கூட கொண்டு வரணும். மற்ற காண்டெஸ்ட் மாதிரி கிடையாது, இது ஒரு டிஃப்ரெண்டான காண்டெஸ்ட். ஒரு ஆளுக்கு எத்தனை முறை வேணாம் ப்ராக்டிஸ் பண்ணால் எத்தனை முறை வேணாம் வரலாம், எதிரே வேணாம் ஜெயிக்க
பட் யார் அதிக முறையாக நம்பர் ஒன் பிளேஸ்ல வராங்களோ அவங்களுக்கு வந்து டாப்ல போவாங்க. அப்ப நீங்க மறுபடியும் கேட்கலாம், என்ன திருப்பி நீங்க சொன்னீங்க ரெண்டாவது மூணாவது என்னன்னா, இந்த ரெண்டாவது மூணாவது அந்த மொத்த ஓவர்டேக் பண்றதுக்கான சான்ஸ் இங்க இருக்கு. ஏன்னா இது அவன் மறுபடியும் அவங்க வந்து மேனேஜ் பண்ணி இந்த லீட்ல மேல போக முடியும். ஸோ அதனாலதான் இது ஒரு என்டையர் தமிழ்நாடுக்கு ஒரு பொறுத்தல் தான். அதே மாதிரி மொத்த ஸ்டேட்ல வந்து நாங்க இதை கூட கனெக்ட் பண்ணி இது ஒரு மூன்று வருட காலங்கள் இதோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் பிளான் பண்ணிருக்கோம். அப்படி இருக்கிற ஒரு மொத்த அந்தந்த ஸ்டேட்ல இருக்கிற சிஎம் கையால அந்த பிள்ளைகளை வந்து அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன் வரவங்க என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கோம். அதே நேரத்தில் கடைசி பேர் பாரத பிரதமர் கையால கொண்டு வந்தது கலவு அது வழக்கமானது எங்களுக்கு தெரியாது. அப்படி நீங்க எங்க கலவை சொல்றது உரிமை இருக்குன்னு சொல்லிடும். ஸோ இந்த மேக் பண்ணிட்டு ப்ராட்டஸ்ட் ஒரு விஷயம். இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டு. இப்போ நம்மளுடைய இவெண்ட்ல 3 MW ஷோ நம்ம சொல்லியிருக்கோம். அதுல முதல் ஷோவால வந்து நான் வச்சிருக்கிறது இந்த நேஷனல் மல்டிடேரன் ப்ராண்டஸ்ட் எங்களுக்கு தான். ஸோ இந்த மல்டிடேரன் ப்ராண்டஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 to மதியம் 2 o'clock வரைக்கும் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 to 3 நாங்கள் எங்களோட லஞ்ச் பிரேக் கொடுத்துருக்கோம் காமனாக. ஸோ அது அதுக்கு அடுத்தது நம்ம பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா 3 to 7 நாங்கள் வந்து கேம் ஷோஸ் ஃபன் கேம் ஷோஸ் கான்செப்ட் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ஃபன் கேம் ஷோஸில் எல்லா வயதானவர்களையும் நாங்கள் வந்து கிட்ட போடுறோம். அவங்களுக்கு தகுந்த மாதிரி சேஃப்டியில் கேம்ஸை நாங்கள் வந்து டிசைன் பண்ணுறோம். அந்த மாதிரி நல்லா பண்ணாங்க அப்படியே இருக்கிற மாதிரி நிறைய நான் ஹாப்பினஸாக வெளியே போவாங்க அப்படின்ற மாதிரி 3 to 7 அந்த 4 மணி நேரத்தில் நிறைய விதமான பங்கேம் ஷோக்கை பிளேஸ்க்கு நாங்கள் வந்து அதை பண்ணுறோம். அடுத்ததாக 7 to 11 இந்த 7 to 11 வந்து பார்த்தீங்கன்னா வி ஹாவ் அ வெரைட்டி என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம். முதல் முறையாக நாங்கள் சென்னையில் நிறைய இவெண்ட்ஸ்க்கு நாங்கள் வந்து இன்டர்நேஷனல் ஆர்டிஸ்ட் கொண்டு வந்து ரஷ்யன் டான்சர்ஸ் இது மாதிரி நிறைய கொடுத்துருக்கோம். பட் இந்த 46 நாட்களில் நாங்கள் மேஜராக நிறைய இன்டர்நேஷனல் டான்சர்ஸோ அது மாதிரி நம்மளோ சென்னையில் இருக்கிற டான்சர்ஸு அது மாதிரி நிறைய பேர் புதுசாக என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்ற கூட தேவி. ஏன்னா நேஷனல் மல்டி டான்ஸ் நான் உள்ள போகிறோம். அதுக்குள்ள நிறைய வந்து பொன்னேரியில் நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். ஒரு பொண்ணு அழகாக சாக்கில் அவ்வளோ குறிப்பாக பண்ணியிருந்தான். அந்த மாதிரி அதே மாதிரி ஒரு பொண்ணு அவ்வளோ சிரமம் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி திறமை உள்ளவங்களுக்கு இது ரொம்ப இன்க்ரீசிங்காக இருக்கணுன்றதுக்காக இந்த ஈவெண்ட்லேயே அவங்க பர்ஃபார்மன்ஸ் நான் உள்ள கொண்டு வரலாம். இன்டர்நேஷனல் ஆர்டிஸ்ட்ன்றது என்னுடைய ப்ரோக்ராமோட குவாலிட்டியை காப்பாற்றுறதுக்காகவும் என்னுடைய இந்த மக்களுக்கு எல்லாம் செய்யணுன்ற ஒரு மனசில் இருக்கிற ஒரு ஆசைக்காக இந்த மாதிரி பிள்ளைகள் நல்ல திறமை வாய்ந்த பிள்ளைகளை அவங்க அவங்களுக்கான ஸ்டேஜை நான் எந்த ஒரு செலவு இல்லாமல் எல்லாம் அவங்களுக்கு தேவையான செஞ்சு அந்த ஸ்டேஜை அவங்க நான் வெளியே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக அந்த ஈவெண்ட் கலந்துருக்கும். ஒரு இன்டர்நேஷனல் ஈவெண்ட், ஒரு ப்ரொஃபஷனல் ஈவெண்ட், அது கூட சேர்ந்து ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷாக வரவங்களுடைய அவங்களோட திறமையை வெளியே காட்டுறதுக்கான மேடையாக என்னுடைய அந்த ஈவெண்ட்டோட மேடை இருக்க போகிறது. ஸோ 7 to 11 வரை என்டர்டைன்மெண்ட் டோட்டலாக இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஃப்ரம் மார்னிங் 6 o'clock அது வந்து ஈவினிங் வரைக்கும் நைட் 11 o'clock வரைக்கும் போகுது. அப்போ நான் 10 to 2 சொல்லிட்டேன். அப்போ 6 ஒரு கேப் இருக்குமே 6 to 10 அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு ஃபிக்ஸ் டாப்னு சொல்லி நாங்கள் ஒரு பிளான். ஏன்னா வெயில் காலம் இருக்கிறதுனால வெயில் அப்போ ஈசிஆரோட எங்களோட பாயிண்ட் எங்கே இருக்குன்னா கரெக்டாக சோழிங்கிற ஒரு ஜங்ஷன். அந்த ஜங்ஷன் வந்து டுவோர்ட்ஸ் ஈசிஆரில் டுவோர்ட்ஸ் மாறுவர்த்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு 400 meters புதிதாக ஃப்ரெஞ்ச் வில்லேஜ் ஃபுட் ஸ்ட்ரீட் அப்படின்ற பேரில் ஒருத்தர் பர்மனன்ட் ஆகிட்டு ஓயமா ஸ்ட்ரீட் போராப்பு ஸ்ட்ரீட் மாதிரி அவர் ஒரு பெரிய கான்செப்ட் பண்ணியிருக்காரு. அவர் பேர் சார் சிவருந்தர். அவர் வந்து அந்த இடத்துல வந்து அவரோட ஃப்ரெஞ்ச் சைடில் ஒரு ஒரு இந்த மாதிரி கான்செப்ட் ஒன்று பண்ணியிருக்காரு. இதுக்கும் சாதாரணமாக இருக்கிற விஷயத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. எல்லா ஃபுட் ஸ்ட்ரீட்லேயும் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபுட்டு வந்து 90% 10% வந்து அவங்களுக்கு கவனம் வந்து சில்ட்ரன்ஸ்க்கு மட்டும் ஒரு கேம்ஸ் வச்சுருப்பாங்க. பட் இந்த பார்க்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 80% to 70% கேம்ஸ் மோர் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஃபுட்டு வந்து எல்லா விதமான ஃபுட்டும் இருக்கும். 30% மிகப்பெரிய ஃபுட் ஃபுட்டோட தான் இருக்கும். பட் மோரோவர் 70% அவங்க என்டர்டைன்மெண்ட் பார்க்க அப்படி பார்க்கணும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் இஸ் கைண்டாக கண்டிப்பாக சென்னையில் இருக்கும். மக்கள் அதை கண்டிப்பாக விரும்புவாங்க. பிஜேபி பக்கத்தில் நாங்கள் இருக்கோம். 1 kilometer பிஜேபி எங்களுக்கு உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ அப்படி பிஜேபி பக்கத்தில் இருக்கிறனால அவங்க
அந்த மாதிரி இருக்கிறவங்க இங்க கொஞ்சம் ராயல் டைப் பண்ணலாம். ஸோ அதனால என்ன பண்ணிருக்கோம், ஜிகில் தண்டா அதுக்கப்புறம் பிரெஞ்சு யூஸ் இந்த மாதிரி அவங்க யாரு பெஸ்டா இருக்கப்புறம் அவங்க செலக்ட் பண்ணி அவங்களுக்கான கார் நாங்கள் ஒதுக்கி இவங்க நீங்க வந்து அந்த கார் அப்படியே பார்க் பண்ணிட்டு நீங்க டூ வீலர் வந்து அங்கே ரெஃப்ரெஷ் பண்ணி எடுத்துட்டு நீங்க அப்படியே போகலாம், இல்லை உள்ள வந்து நீங்க பார்க்கறதாக பார்க்கலாம். ஸோ ஹைவேக்கு போறவங்களுக்கு ஈஸியாக இல்லை, அது ஒரு ரெஃப்ரெஷிங் பாயிண்ட் ஆக இருக்கும் போது அதற்கு நாங்கள் எடுத்துருக்க பேரு FPFS பிக் ஸ்டாப் அப்படிங்கிற பேர் வச்சிருக்கோம். இதுதான் மார்னிங் 6 மணி வந்து ஆரம்பிச்சிடும். ஸோ அதை ஏழைக்கு ஏழை குடிக்கணும் அப்படின்றத ஏழை மணிக்கு வந்து குடிக்கணும். ஸோ அந்த மாதிரி மார்னிங்ல இது ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து கண்டினியூஸாக 6 மணி முதல் நைட்டு 11 மணி வரைக்கும் கண்டினியூஸாக நான் ஸ்டாப்பாக நாங்கள் என்டர்டைன் பண்ணுறது கொடுப்போம். அப்பப்போ அப்டேட்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இப்போ இந்த ஈவெண்ட்டை பற்றி பார்த்தீங்கன்னா ஹார் ஹவுஸ், ஸ்னோ வேர்ல்டு, ஸ்னோ ஷோ இதெல்லாம் காமனான விஷயம். இதெல்லாம் எல்லா தேர்தலும் பார்க்குறாங்க. ஒரு படத்தில் பாட்டு சண்டை மாதிரி வர வர எல்லா எக்ஸ்போர்ட்டையும் இதெல்லாம் வேணும் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் எங்களுடைய தரம் வித்தியாசமாக இருக்கும். பொதுவாக ஒரு ஸ்னோ ஷோ அப்படின்னு பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்னோ ஷோவில் வந்துட்டு ஐஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு ஐஸில் உள்ள போட்டு அதை அடிச்சு தெரிக்க விடுவாங்க. அதனால நிறைய பேருக்கு தலையில காயங்கள் அடிப்படுறது நிறைய விஷயம் நடக்குது. ஸோ அதை என்னுடைய இதில் நான் கருத்து இருக்கேன். எந்த விதமான குழந்தைகள் போய் பெண்கள் போய் யாருக்குமே ஒரு சின்ன அடிப்படை பண்ணக்கூடாதுங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கு. அதனால என்ன பண்ணியிருக்கேன்னா அது ஸ்னோ ஒரு இம்போர்ட் ஸ்னோ மிஷினில் அது ஒரு நான் டாக்ஸிக் இல்லாத அவையை யூஸ் பண்ணி அழகாக வந்து ஸ்னோ ஒர்க் பண்ணேன். உள்ள நல்ல கோல்டு எஃபெக்ட், அதுக்கப்புறம் பிள்ளைங்க நல்லா குதிச்சு விளையாடுறதுக்காக அந்த ஐஸ்கிரீம் ஒர்க் பண்ணுறதுக்காக நிறைய தரமாக போகிறது. அந்த குட்டி பால்ஸ் வச்சு அவங்க விளையாடுறதுக்காக நாங்கள் செட் பண்ணுறோம். இது யாருமே எந்த ஆபத்தும் இருக்காது. அழகாக வந்து அந்த ஸ்னோ அவங்க வந்து ஸ்னோ ஃபீல் பண்ணலாம். ஐஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்துடைய தீமை அங்கே பண்ணணுங்கிறதுக்காக இது பண்ணுறோம். அடுத்தது ஆர்ஆர் ஹவுஸ் அரண்மனை போர் ரிலீஸ் ஆகி ஒரு நல்லா இதாக போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு ப்ரொமோஷனாக எங்களால் முடிஞ்சு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தத்துவம் முடிந்தான். அரண்மனை ஆர்ஆர் ஹவுஸ் முடிச்சிருக்கேன். அது சுந்தர் சார்ட்ட பர்மிஷன் கேட்டு கொடுத்தாருன்னா அரண்மனை போருக்கு ஒரு ப்ரொமோவாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அரண்மனைன்ற பேரில் நான் ஒரு ஆர்ஆர் ஷோ பண்ண போகிறேன் அவ்வளோதான் சார். ஸோ அதுக்கப்புறம் டார்க் டு லைட்னு ஒரு ஷோ பண்ணுறேன் இதுக்குள்ள. அது என்னன்னு கேட்டால் இருட்டிலேருந்து ஒரு வெளிச்சத்துக்கு வாழ்க்கை எப்படி வரணும் அப்படின்றதுக்கான ஒரு சாம்பிள் மாதிரி இருக்குது. இப்போ உள்ளே போகிற இருட்டில் போவாங்க, வெளியே வரப்ப பல லட்சம் லைட்டை பார்த்து வெளியே வருவாங்க. அதில் லைட்டிங்கில் நிறைய இருக்குது. ஃபோட்டோ லைட்டிங் இருக்குது, லேசர் லைட்டிங், யூவி லைட்டிங்கு, ஃப்ளாஷ் லைட்டிங்கு. ஸோ அது மாதிரி நிறைய லைட்டிங்ஸை பேஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு அதை பற்றின ஒரு நாலேஜ் கொடுக்கலாம். லைட்ஸில் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு. ஸோ ஒரு 8 பக்கம் லைட்டை வச்சுட்டு இந்த பக்கம் லைட் கொடுத்தா இது இங்கே பக்கம் பிரைட்டாக வந்து நமக்கு டார்க்காக தெரியும். ஸோ ஃபோட்டோ லைட்டிங் இருக்குது, பின்னாடி லைட் கொடுத்தா டார்க் லைட்டு, ஃப்ரண்ட் லைட்டு, அந்த மாதிரி லைட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த ஷோவில் இருக்கும். அது ஒரு எக்ஸ்ட்ரா ஷோஸ். இதெல்லாத்த விட எங்களோட மெயினான இடம் பார்த்தீங்கன்னா கீழே எங்களோட ரெமசஸ் ஃபுல்லாக எங்களுக்கு வந்து ஃபுட்பால் வைக்கிறோம். அதுக்கு மேலே எங்களுக்கு வந்து ஒரு உட்கார ஒரு கேபி மாதிரி இருக்கும். அந்த கேபியில் இது வரைக்கும் யாரும் செய்யாத ஒரு சில விஷயம் நான் பண்ண ஆசைப்பட்டேன். ஒரு ஹோட்டலுக்கு போனால் ஒரு ஒருத்தர் முஸ்லீம் ஹோட்டலோ இல்லை ஒரு கிறிஸ்டின் ஹோட்டலோ இல்லைன்னா ஹிந்து ஹோட்டலோ யாரோ கிறிஸ்தவ இருந்தாலும் அவங்க ஒரு டீம் இருக்கிறாங்க. நம்ம மதுரைனா மதுரை ஸ்டேட்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டு, ஒரு சைக்கிள் வைக்கிறது, ஜிகில் தண்டா மாதிரி வண்டி வைக்கிறது, முகல் ஹோட்டலுக்கு போனீங்கன்னா முஸ்லீம் அவங்களோட ஸ்டேட்ல அவங்க ஒரு டென்ட் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு ஆம்பியன்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கலாமே அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அதில் வந்து நம்ம தமிழ் மன்னர்களுடைய ஒரு ராஜா உட்காந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தமிழ் மன்னர்கள் ஸ்டைலில் ஒரு ஒரு டைனிங் ஒரு பிளேஸ் மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து முகல் அப்படின்ற முகல் ராஜாக்கள் எப்படி அந்த டைனிங் இருப்பாங்க அதுக்கு ஒரு தனி போகிறது. இந்த ஏரியாவுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு வந்து பேமெண்ட் இருக்கும். அதை வந்து என்ன ப்ரைவசியான சொல்லணும்னு சொல்லப்படுகிறது. அதை வந்து நாங்களும் வருவாங்க, அதுக்கான பேமெண்ட்டை கொடுத்துட்டு அவங்க அந்த சோனுக்குள்ளே போய் உட்காந்து அவங்க நிம்மதியாக சாப்பிடுறாங்க. கீழே ஃபுல்லாக க்ரௌடாக இருந்தாலும் இந்த மாதிரி ப்ரைவசி சொல்ல அவங்க உட்காரணும். ஸோ இது வந்து ரெண்டு விதமான இந்த ராஜாவுடைய கான்செப்ட் இருக்கு. அப்புறம் விவேபிக்குன்னு சொல்லி ஒரு ஐட்டத்துக்கு வந்து ஃப்ரெஷ் கார்டன் அப்படின்ற பேரில் நாங்கள் வச்சுருக்கோம். அந்த ஃப்ரெஷ் கார்டன் ஃபுல்லாக க்ரீனரி, க்ரீன் லைட்ஸ், ஒரு ஆம்பியன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அடுத்தது யூத் யங்ஸ்டர்ஸ்க்காக ப்ளூ அப்படிங்கிற ஒரு தீம் இருக்கிறோம். ஸோ அந்த ப்ளூன்றது வந்து எல்லாமே ப்ளூ கலரில் அந்த இடத்துல வந்து ஒரு அந்த எஃபெக்டிவ்ல யூவி லைட்டிங்ஸில் ஒரு ஒரு கான்செப்ட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து இவரு நாங்கள் ஓப்பனிங் அடுத்த உங்களுடைய ரியல் வீடியோ மீட்டிங் அப்போ நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அதை பற்றின என்ன குறைகள் தான் தயவு செய்து வந்து எங்கிட்ட தனியாக கொடுத்து கையை கொடுத்து சொல்லிடுங்க. ஏதாவது நல்லதாக இருந்தால் மட்டும் மக்கள் சொல்லுங்க, தப்பாக இருந்தால் எங்கிட்ட சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நல்லது ஏதாவது இருந்தால் மட்டும் எங்களுக்கு சொல்லுங்க, உண்மையாக சொல்லுங்க. நான் எதுவும் எக்ஸாகரேஷனோ எதுவுமே நான் கேட்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எது செஞ்சாலும் என்னோட மனசுக்கு செய்யலாம், அப்படியே அது நல்லா வரும், அது மக்களுக்கு பிடிக்கும், அப்படி தான் இத்தனை வருஷம் போயிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இந்த வாட்டியாக அதிகமாக தான் நான் என்னோட குவாலிட்டியை நான் அவங்க சாப்பிட்டேன். அதே மாதிரி நீங்கள் உங்களோட சப்போர்ட் எல்லாம் எனக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். எந்த பக்கம் தான் ரீசன் எங்களுக்கு நேரம் சொல்லுங்க. பப்ளிக்காக போட்டு